பாமுகம் ஃபேட் டிவி லண்டன் தமிழூடாக லண்டன் தமிழ் வானில் ஊடாக உறவுகளை நிகழ்ச்சி வருவது பயணம் பகிர்வும் நிகழ்வோடு 21ஆம் தேதி மே மாதம் 2024 மற்றும் ஒரு செவ்வாய் மாலை நேரலை பொழுதோடு இணைந்திருக்கின்றோம். இப்பொழுது பயணம் பகிர்வும் தொகுப்போடு ஜெயா நடிசனவர்கள். இனிய மாலை உற்சாக வணக்கம் ஜெயாந்தவர்கள். இனிய மாலை உற்சாக வணக்கம் கலைவாணி மோகன். வணக்கம் பாருங்க. ஆமாம், எஃப்ஏ டிவி லண்டன் தமிழ் ரேடியோ பாமு அதிபர் நடாமோகன், பாமுக தொகுப்பாளினி கலைவாணி மோகன், பார்த்தும் கேட்டுக்கொண்டிருக்கும் பாமுர் அனைவருக்கும் எனது மாலை வணக்கம். நான் ஜீவமணியிலிருந்து திருமதி ஜியா நடேசன். துறைசார் வளர்ச்சி ஆண்டு 2024 வைகாசி மாதம் உழைப்பின் மகத்துவம் ஊக்குவிக்கும் சிறப்பு மாதம். இதனை எங்கள் அதிபர் நடாமோகன் உங்களுக்கு அறிவித்திருந்தார். அவருக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு இன்று பயணம் பகரும் நிகழ்வு 203வது நிகழ்வாகும். இன்றைய நிகழ்வில் விருந்தினராக லண்டன் ஹெய்ஸ் நகரத்திலிருந்து திருமதி ஆனந்தி விஜயராஜா அவர்கள் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கின்றார்கள். இவர் பிஎஸ்சி பட்டதாரி, யாழ் பல்கலைக்கழகத்தில் 4 வருஷம் படித்து முடித்து கொண்டு அங்கேயும் கொஞ்ச நாள் வேலை பார்த்துட்டு இங்கே வந்து நியூசரி பாடசாலையில் படிப்பித்து கொண்டிருக்கிறார். அத்தோடு புது பணிகளும் செய்து வருகின்றார். இப்போது வாங்க, உங்களை நாங்கள் அன்புடன் அழைத்து கொள்கின்றோம். நீங்கள் உங்களை சிறு சிறிது அறிமுகம் செய்து வைத்துவிட்டு நீங்களோட பணிகளை பகிர்ந்து கொள்ளலாம். நன்றி. முதற்கண் பாமுகம் நேயர்களுக்கும் இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டு ஜெர்மனியிலிருந்து தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் திருமதி ஜியா நடேசன் அவர்களே, உள்ளுக்கு இருந்து டெக்னிக்கல் சப்போர்ட் வழங்கி கொண்டிருக்கும் திருமதி கலைவாணி மோகன் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு முதல் கண் இந்த பயணம் பகிர்வும் நிகழ்ச்சிக்காக என்னை அழைத்தமைக்கு நன்றியை தெரிவித்து இன்று இங்கே நான் பகிரும் பல விடயங்கள் அனைவருக்கும் பயனுள்ளதாக அமைய வேண்டும் என்று இறைவனை வேண்டி, என்னுடைய பெயர் திருமதி ஆனந்தி விஜயராஜா, நான் லண்டன் ஹேஸில் இருக்கிறேன். யாழ்ப்பாண பல்கலைக்கழக கல்வியை முடித்து அங்கே ஒரு பட்டதாரி ஆசிரியையாக 5 வருடங்கள் பூனரி மகாவித்தியாலயத்திலே ஆசிரியையாக பணியாற்றி அதன் பின் திருமணம் நிமித்தம் புலம்பெயர் தேசமாம் லண்டனுக்கு வருகை தந்து என்னுடைய கணவருடைய பிஸ்னஸுக்கு வந்து முதல்ல சப்போர்ட் பண்ணிட்டு, இப்போ எனக்கு பிள்ளைகள் ஓரளவுக்கு 2 பேரும் செட்டில் ஆகி செகண்டரி ஸ்கூலுக்கு போக என் அக்கு ஒரு நீண்ட நாள் ஆசை, ஆசிரிய தொழில் மிகவும் பிடிக்கும். இப்பொழுது எனக்கு பிடித்த அந்த தொழிலே செகண்டரிக்கு அவர்கள் சென்றதால் எனக்கு மகனுக்கு வந்து அலர்ஜி வீசிங் எஸ்மா இருக்கிறதால அவரை ப்ரொடெக்ட் பண்ணணும், அவர் தனக்கு தன்னைத்தான் பாதுகாத்து தனக்கு அலர்ஜி ஆனதுகளை தெரிஞ்சு செயற்படும் மட்டும் அவரோட இருந்து கணவருடைய வியாபாரத்துக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு, இப்போ அவர் செகண்டரிக்கு போன பிறகு என்னுடைய கனவு தொழிலாகிய அந்த நர்சரி டீச்சிங் உள்ளாட்டி மிகவும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் தாயத்திலும் பள்ளிக்கூடம் படிப்பீங்களா? அங்கேயும் அங்கேயும் வந்து யூனிவர்சிட்டி போக முதலும் 1 வருஷம் வாலண்டியர் டீச்சராக ஒரு கிராமப்புறத்தில் ஏனாச்சிக்குடான்னு சொல்லி ஒரு பாடசாலையில் கற்பித்திருந்தேன். அதன் பின்னர் பல்கலைக்கல்வியை நிறைவு செய்த பின் 5 ஆண்டுகள் கிளி பூனரி மகாவித்தியாலயம் என்ற பாடசாலையில் கற்பித்திருந்தேன். அதற்கு ஆசிரிய தொழிலில் மிகவும் ஒரு ஈடுபாடும் மிகவும் கூடுதலான இன்ட்ரெஸ்ட் அந்த எங்களை மறந்து அந்த கணப்பொழுதை மிகவும் அனுபவித்து மகிழ்ச்சியாக அந்த பொழுதுகளை கழித்த அந்த நினைவுகள் மீண்டும் அப்படியான ஒரு தொழிலுக்குள்ளே போகணும் என்று எனக்கு ஒரு உந்து சக்தியாக இருந்தது. எனவே அதற்கு எனக்கு இங்கே ஆதரவுகளும் இருந்தபடியால் கணவரும் அனுமதி அளித்தபடியால் நான் இப்பொழுது அந்த தொழிலே நாங்கள் அந்த பட்டப்படிப்பை முடித்த அதற்கு முதல் 3 வருஷம் வேலை இல்லாமல் கனகாலம் போராட்டங்களை நடத்தி கொண்டிருந்த ஆட்களை வந்து டீச்சிங் கோல் பண்ணிக்க அந்த வருஷம் முடிச்சு வந்த எங்களுக்கும் அந்த வாய்ப்பு கிடைத்தது. பல்கலைக்கழகத்துக்கு போக முதல் தான் 1 வருஷம் நான் அங்கே ஸ்ரீலங்காவில் கல்வி திட்டம் உங்களுக்கு தெரியும் இங்கே மாதிரி இல்லை. இங்கே ஜூன்குள்ளே எக்ஸாம் எடுக்கும், செப்டம்பர் யூனிவர்சிட்டி தொடங்கிடும். ஆனால் அங்கே அப்படி இல்லை, போகக்குள்ளே எக்ஸாம் எடுப்பான்,
அடுத்த வருஷம் ஜனவரி தான் யூனிவர்சிட்டி. அப்போ அதுக்குள்ள 1 இயர் வந்து எங்களுக்கு வேஸ்ட். அப்போ அந்த டைம் நான் ஒரு தொண்டர் ஆசிரியராக ஏன்னா பல்கலைக்கழகத்தால் 2000 வெளியில் வந்தேன்னா 2001, 2-3 மந்த்ஸ்லேயே எனக்கு அந்த வேலை கிடைத்து விட்டது. உங்களோட லட்சியம் அப்படியா இருந்தா நீங்க படிச்ச ஒரு ஆசிரியர் அந்த லட்சியம் இருக்கின்றது என்ன உங்களோட அந்த வேறு என்ன நீங்க பொதுப்பணிகள் ஏதாவது செய்திருக்கிறீங்களா விளையாட்டு துறையில உங்களுக்கு ஆர்வம் இருந்ததா? ஓம் படிப்புகிற காலத்திலேயே வந்து டீச்சர்ஸ் வந்து அங்க வந்து இப்போ எங்களோட கிராமப்புறத்தில் நான் வாலண்டியர் டீச்சராக இருக்கேக்கோ அல்லது பூநெறி மகாவித்தியாலயம் கொஞ்சம் பின்தங்கிய இடங்கள் உங்களுக்கு தெரியும். அங்கே நடனத்துக்கு கண்டு ஒரு ஆசிரியர் இருக்க மாட்டார், விளையாட்டு கண்டு ஒரு ஆசிரியர் இருக்க மாட்டார், ஆங்கில பாடத்தை கண்டு ஒரு ஆசிரியர் இருக்க மாட்டார். அப்போ இந்த மூணு எந்த ஆசிரியரால் முடியுமோ அவையில் தான் செய்யணும். அப்போ கூடுதலாக அந்த விளையாட்டில் நெட்பால் பழக்கிறது, பிடி காம்படிஷன் பழக்கிறது, அதுகளில் கூட இன்ட்ரெஸ்ட் எனக்கு. இப்போ நான் என்ன நினைக்கிறேனோ அதை எந்த ஸ்டூடெண்ட்ஸை செய்ய வைப்பேன். அப்போ அதால் அந்த பிடி எல்லாம் கிளிநொச்சியில் பெரிய பெரிய பிடி டீச்சர்ஸ் பழக்கினாக்களோடு நாங்கள் கிராமப்புற பாடசாலைகள் சென்று போட்டியிட்டு முதலாம் இரண்டாம் இடங்களையும் பெற்று வந்த சந்தர்ப்பங்களும். கிராமப்புற பிள்ளைகள் உண்மையாக பயிற்சி வடிவா செய்வினும் மேயர் வந்தாங்க போய் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து வரணும் ஆர்வம் இருக்கும். நாங்கள் கொஞ்சம் மதியோட மினக்கட்டு டைம்கள் ஸ்பெண்ட் பண்ணி சிலவழிகள் ஒரு இடையில 1 hour பிரேக் விட்டு அவைய வீட்டை போய் லஞ்ச் சாப்பிட்டு வந்து நேரம் 3 மணிக்கு தொடங்கினா 5-6 மணி மட்டும் தொடர்ந்து நெட் போல் பயிற்சிகள் வழங்குவேன். இல்லையன்னு சொன்னால் பிடி காம்படிஷன், அங்கே ஸ்போர்ட்ஸ் மீட்டுக்கு அந்த இன்டர்வல் ப்ரோக்ராம்னு சொல்கிறது, அதுகள் மற்றது கலை விழாக்கள் அங்கே தான் அடிக்கடி நிகழ்வுகள், நவராத்திரி நிகழ்வு நிகழ்வுகள் நடக்கும். அப்போ அதுகளுக்குரிய கலை நிகழ்ச்சிகளை வழங்குறது அப்படியான ஈடுபாடுகள் அதில் கூடுதலாக ஆர்வம் உண்டு. அதை பழக்கி அதை அந்த பிள்ளைகள் ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணிக்க அதை வெளியில் நின்று அதை பார்த்து ரசிக்கிற அந்த ஒரு மகிழ்ச்சி, அந்த ஒரு மகள் மற்றது மற்ற டீச்சர்ஸ் மற்ற பிரின்சிபல் மேரே என்கரேஜ் பண்ணிக்க. அப்போ நான் என்ன செய்கிறேன்னா மற்றவே மாதிரி ஒன்று செய்ய மாட்டேன், ஜுனிக்காக வித்தியாசமாக தான் செய்வேன். எல்லாரும் கோலாட்டம் கும்மி பழக்கினா நான் வேப்பில நடனம் என்று சொல்லி வித்தியாசமான ஒன்று வேப்பிலே எடுத்து மற்ற பாடல்களை எடுத்து அப்படித்தான் நம்ம பிள்ளைகளுக்கு ஒழிச்சுதான் பழக்கிறோம். மற்ற டீச்சர்ஸுக்கோ பிரின்சிபலுக்கோ தெரியாம ப்ரோக்ராம் நடக்கிறான்னு எல்லாரும் பெரிய எக்ஸைட்டிங்காக இருப்பிடும். என்ன டீச்சர் புதுசாக இந்த முறை நடக்க போறா, என்ன பழக்கி இருக்கிறா, என்ன பார்க்கணுமென்று சரியான எக்ஸைட்டிங்காக இருப்பினா. அதே மாதிரி ஆம்பளை பிள்ளைகளுக்கும் வித்தியாசமாக பெண்களுக்கு நெயில் டான்ஸ்ன்னு சொல்றது, இங்கிலீஷ் மியூசிக் போட்டுட்டு இந்த கையழுக்க வந்து நீங்கள் நெயிலுக்கு அழகுபடுத்தி கைக்குள்ளால டான்ஸ் செய்யறது நெயில் டான்ஸ்ன்னு சொல்லி ஒளி விழா டைம்கள் அப்படி வித்தியாசம் வித்தியாசமான ஏதாவது ஒன்றா கண்டுபிடிச்சு அதை செய்கின்ற பொழுது அங்கே பெற்றவர்கள் பாராட்டுகின்ற பொழுது எங்களுக்கு ஊக்கமாக இருக்கும். பிள்ளைகளுக்கு நல்ல சந்தோஷமா இருக்கும் ஊக்கமே. இப்ப இங்க வந்து நீங்க அதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறீங்களா இங்க பிள்ளைகளுக்கு? சில ஆங்கிலங்களுக்கு நடனங்களை ஒழுங்கு பண்ணி தர கேட்பார்கள். முந்தி செய்து கொண்டு வந்தேன். இப்ப எனக்கு அந்த டீச்சிங் நர்சரி வொர்க் செய்ய தொடங்கின பிறகு நானும் அதில் மேலே படிக்க வேண்டி இருக்கிறது. அது டிப்ளமா சைல்ட் கேர் வந்து செய்ய வேணும். அப்போ படிக்கிறதால எனக்கு கொஞ்சம் இப்போ டைம் இல்லை. ஆனால் எந்த 2 பிள்ளைகளையும் கூட டைம் அவையோட கூட ஸ்பெண்ட் பண்ணி அவைய கூட எல்லாம் செய்வினாம். பார்லிமெண்ட்லேயே ஒரு கால் பார்லிமெண்ட்ல நினைக்கிறேன் தைப்பொங்கல் கொண்டாடி இருந்தார்கள் 2022. இது ஒரு நடன நிகழ்ச்சி கேட்டிருந்தார்கள். அப்போ எங்களோட கலைகளை பிரதிபலிக்க முகமாக கும்மி கோலாட்டம் எல்லாம் வார மாதிரி என்ற 2 பிள்ளைகளையும் வேற 6 பிள்ளைகளையும் 8 பிள்ளைகளை எடுத்து பழக்கி ஒரு ப்ரோக்ராம் கொடுத்திருந்தேன். ஒரு 1 இயர்
ஹாஃபியர் உள்ள பெற்றோர்கள் இருப்பினாப்படி இன்னைக்கு அது வந்து வந்து ரேசியோ இருக்குது. ஒரு டீச்சருக்கு 1 to 3, ஒரு டீச்சருக்கு 3 பிள்ளைகள், அதில் ஒரு 18-20 பிள்ளைகள் அப்படி பேபிஸ் அப்படி மூன்று பிள்ளைகள் இருந்தால் பிரச்சனை இல்லை தானே, கஷ்டம் இல்லை, ரெஸ்பான்சிபிலிட்டி பண்ணிடலாம் அது எல்லாண்டா எல்லாண்டா கஷ்டம் பிள்ளைகளோட. டோட்டல் ரூம் வந்து 1.5 to 3 இயர்ஸ் மட்டும் உள்ள பிள்ளைகள். அங்கு வந்து ரேசியோ 1 to 5, 5 பிள்ளைகளுக்கு ஒரு டீச்சர். ப்ரீ ஸ்கூலர்ஸ் 3 to 5 இயர்ஸ் வந்து ரேசியோ 1 to 8. வேற 8 பிள்ளைகளை பார்க்க வேணும், 8 பிள்ளைகளுக்கு ஆக்டிவிட்டிகள் செய்ய வேணும். நிச்சயமா அந்த மிகவும் மகிழ்ச்சியாக அந்த வீட்டில் இருக்கிற ஸ்ட்ரெஸ் எல்லாம் வேலைக்கு போயிட்டு வேற பறந்துடும். அந்த பிள்ளைகளோட அவைக்கு சோங் பாடுறது என்டர்டைன்மெண்ட் அந்த அதுகளோட எங்கள்ட அந்த வெளி உலகம் மறந்துடும். இருக்கும் வேலைக்கு போறனாலே ஒரு ஹாப்பியா இருக்கும். அப்படி அந்த விரும்பி செய்யற படியா கிணவேருக்கு இங்க நிறைய பெண்கள் மேல படிச்சு போட்டு இருக்கீங்கன்னா அப்படி உங்களுக்கு கிடைச்ச அப்படி உங்களுக்கு கிடைச்சாண்டு போறதுக்கு பெரிய எடுத்த உடனே பெரிய ப்ரொஃபஷனல் குவாலிபிகேஷனோ போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமாவோ தேவையில்லை. கொஞ்சம் பேசிக் ஸ்கில்ஸ் இருந்தா சரி, பேசிக் இங்கிலீஷ் வெள்ளக்காரன் மாதிரி நாங்கள் இங்கிலீஷ் கதைக்க வேண்டும் அப்படி இல்லை. ஆனால் இப்ப சின்ன பிள்ளைகளோட வந்து நாங்கள் பிள்ளையா கதைச்சு அந்த பிள்ளை பிள்ளையா வளர்றதுக்கு நாங்கள் ஒரு காரணமா இருக்கக்கூடாது. ப்ரொனன்சியேஷன் சரியான முக்கியம். நான் எல்லாம் நிச்சயமா இப்ப வீட்டுல பிள்ளைகள்கிட்ட கொண்டுதான் திருத்துறது. இப்ப சின்ன நெஞ்சியோட கதைக்கிறது அப்ப பேர்ட்ஸ் உண்ட மகன் நல்ல மகள் திருத்துறாருன்னா உங்களுக்கு எனக்கு 2 பேர், மகளுக்கு 18 வயது, மகனுக்கு 14 வயசு. ஈடுபட வேணும். இப்ப சுவிமிங்கண்டா பிள்ளைகளை கொண்டு போய் ஸ்விம் பண்ண பழக்கிறோம், நாங்களும் விரும்பினா பெரியாக்களும் இங்க பழகலாம். விட்டுட்டு நாங்கள் அந்த நேரம் போனுகளையும் அதையும் இதையும் பாக்குற நேரம் என்ன டெக்னிக் இப்ப டீச்சர்ஸ் பழக்கக்குள்ள நாங்கள் பக்கத்துல இருக்கிறோம். இப்ப என்ன சொல்லி குடிக்கலாம், நானுமே அதெல்லாம் பார்த்துட்டு பெந்து பேந்து நான் புக் பண்ணிட்டு 2 டேர்முக்குள்ள ஸ்விமிங் பழகி இப்ப மகன் சின்ன வயசுலயே அவரை கொண்டு போய் ஸ்விமிங் அதுகளுக்கு விட்டு அப்ப காசு கொண்டு மிச்சம். இப்ப எங்கேயாவது ஹாலிடே போனாலோ என்னவோ ஒரு நாள் இப்ப 3 பேரும் ஸ்விமிங் பதிஞ்சிருக்குது. ஒரு 1 hour போட்டுள்ள அப்ப பிள்ளைகளுக்கும் ஒரு உற்சாகம். இப்ப நாங்களும் ஒன்று இல்லை, அம்மா மேரோ அப்பா மேரோ சேர்ந்து இழுவடையக்க நமக்கு அந்த ஒரு சந்தோஷம், நாங்களும் செய்யணும் சாதிக்கணும் ஒரு விருப்பமும் வேறும். அப்ப இப்ப இங்க என்ன பொறுத்த மாதிரில இப்ப இங்க இருக்கிற கிராஜுவேட் பண்ணிட்டு இருக்கிறாங்களோ ஓயல் இப்ப ஸ்ரீலங்கா மாதிரி இங்க எடுத்த உடனே உங்களுக்கு ஒரு ஓயல் ரிசல்ட் சீட்டோ ஓயல் ரிசல்ட் சீட்டோ அப்படியான ஹெல்த் கேர் சோசியல் கேர் மற்றது இப்படியான நர்சரி ஜாப்களுக்கு பெரிய குவாலிபிகேஷன் கேட்கறீல. ரீடிங் அண்ட் ரைட்டிங் இங்கிலீஷ் கதைக்கவும் எழுதவும் ஓரளவுக்கு தெரிஞ்சிருந்தால் ஓகே. நீங்க அதுக்குரிய அந்த வேலைக்குள்ள உள்ளட்டு பிறகு உங்களோட ப்ரொவிஷனல் இப்ப நான் அதுக்குள்ள உள்ளாட்டு 1 year ஆகுது. இப்ப நான் பார்த்தேன் ஓகே, எனக்கு அதுக்குள்ள ஒன்றுக்குள்ள உள்ளாட்டுட்டேன், எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் தொடர்ந்து நான் அதுல செய்ய போறேன்டா, என்ன ப்ரொஃபஷனல் அதுல வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணி அதுக்கு ஒரு குவாலிபிகேஷன் எடுக்கணும் அப்படின்னு இப்ப நான் இதை செய்ய படிக்கிறேன். பெற்றோர்
எல்லாரும் பிள்ளைகளும் விருப்பமாக இருந்தால் பெற்றோருக்கும் அதுதான் இருக்கும் என்ன இல்லை அறிஞ்சா இப்போ வீட்டில் சொல்லி கொடுக்குங்களேன் என்ன இப்படி செய்தா அப்படி செய்தா டீச்சர்னு சொன்ன உடனே அப்போ பெற்றோருக்கும் அது இருக்கும் மனதுக்குள்ள கஷ்டமாக இருக்கும் என்ன. நான் இப்ப வேலை செய்யறபடியா இப்ப நான் ஜோசிக்கிறேன் சின்ன இல்ல நானும் அப்படி என்ன அந்த பழக்க வழக்கங்கள் பிள்ளைகள் இப்ப ஒன்றொன்றரை வயசு பிள்ளை எல்லாம் ஓகே ஸ்நாக் டைம் பண்ண உடனே உடனே கை கழுவுற இடத்துல போய் நின்று ஹெல்ப் பண்ணின உடனே கை கழுவிட்டு போய் அந்த அதுக்குரிய கதறியலை இருப்பினாம் ஸ்பூன் எல்லாம் அப்படி கேண்டில் பண்ணி தாங்களே செல்ஃப் அதை எடுத்து சாப்பிடுற அந்த கட்டித்தனங்கள் மற்ற எல்லா சாப்பாடுகளையும் சாப்பிடுறது அந்த அது பழக்க வழக்கங்கள் எல்லாம் இப்ப எங்கடா பிள்ளைகளுக்கு இப்ப நாங்கள் 7-8 வயசு மட்டும் சில விட சாப்பாடு தீத்தி தான் போடுறாரு ஆனா அந்த பெரிய பிள்ளைகளுக்கே தீத்தி தான் கொண்டு இருக்கிறேன் தானே ஒரு வேட்டத்திலேயே தானே போ தாங்களே தாங்களே செய்து தாங்களே தங்களை இதுல வளர பழக்க வழக்கம் எல்லாமே சாய்வு இருக்கக்கூடாது டைமிங் டைமிங் அந்த அப்படி வாதம் பிடிக்கலாம் ஆளையலா தண்டையலா அப்ப அந்த அது அதுக்கு அது அது அதெல்லாம் நல்ல ஒரு அந்த அது சின்னல இருந்து விட்டு கொண்டு வரைக்க முதல் தொடக்கத்துல பிள்ளைகள் கொஞ்சம் ஆளுங்கள் பிள்ளைகளோட சேர்ந்தா பழகிட்டா பிள்ளைகளும் இருந்து ஆசிரியரும் ஒரு அன்பான ஆசிரியராக இருந்தா பிள்ளைகள் ஒத்து போய் இவங்களோட சேர்ந்து செய்வினம் இல்லாம என்ன காடு கபலி ஆடுறது பிள்ளைகளோட சேர்ந்து அந்த சேவை பண்றது டாய்ஸ் அது வந்து மற்ற கொடுத்து விளையாடுறது அந்த பழக்க வழக்கங்கள் எல்லாமே அங்க சின்னல இருந்தே பழகி கொண்டு வரைக்கும் அந்த பிள்ளை வளர்ந்து வரைக்கும் ஒரு நல்ல ஒரு கொரோனாவோட கொஞ்சம் எக்ஸாம்கள் எடுக்க இல்லாமல் பிறகு மகளும் ஏழு தொடங்கின அப்புறம் விட்டுட்டா ஆனா தமிழ் நல்ல தமிழ்லாம் வீட்டுல கதை கதை சொல்லி கட்டாயன் நான் நீங்கள் ரெண்டு பேரும் கதைக்கிறேன்னா வீட்டுல தமிழ் தான் இங்கிலீஷ் அப்படியோ அவையாத டைம் இங்கிலீஷ் எல்லாம் இதுல வரும் அது ஸ்கூல்ல 8 hours மகள் பாடல்கள் பாடுவா தமிழில கர்நாடிகம் வெஸ்டர்ன் மியூசிக்கும் செவன்த் கிரேட் மட்டும் முடிச்சிருக்கிறா சினிமா பாடல்கள் கர்நாடக மியூசிக் பாடல்கள் பாடுவா மகன் வந்து டான்ஸ் கூடுதலாக செய்வார் அப்ப அவர் இந்த பாட்டுகளின் அர்த்தங்கள் விளங்கி அந்த பாட்டுல வர கோமடிகள் அதுகள்ல வர வசனங்களுக்கு ஏற்ற மாதிரி தானே ரீமிக்ஸ் எல்லாம் செய்து அதுகள் செய்வார் விளையாட்டு வந்து மகன் கொஞ்சம் கூடுதலாக ஃபுட்பால் அதுகள் மற்ற மரதன் ஓட்டம் அதுகள் இப்பொழுது 3 வருஷத்துக்கு முதல் தொடங்கினவர் இப்ப அது நல்ல விருப்பமா இன்ட்ரெஸ்டா தானே ஓட்டம் நினைக்கிறேன் ஸ்கூல்ல வந்து கிராஸ் கண்ட்ரி ரேசஸ் வைக்கிறவையல் பிரைமரி ஸ்கூல்ல அதுல தொடங்கினவர் இப்ப எடிங் ரோ மரதன் இதுவரை இல்ல 3-4 மரதன் ஓடி இருக்கிறார் படிப்புகளோட கூட மினக்கறான் நீங்களும் பிள்ளையோட சேர்ந்து பெண்கள் 122 பேர் ஏதோ ஓடினம்மா அப்படின்னு சொல்லி இருந்தவர்கள் முழுமையாக நான் ஓடி முடிச்சேன் சொல்ல முடியாது மகனுக்கு சப்போர்ட்டுக்காக ஒரு அவரோட ஒரு கொஞ்சம் தூரம் திருப்பி அவரோட கொஞ்சம் தூரம் ஓடி அப்படி அவைகளுக்கு கொஞ்சம் விருப்பம் இருக்கும் அம்மா ஊர்றா நாங்களும் ஓடணும் இன்னும் வேணும்னு இவைகளுக்கு பெரிய ஆக்களோட ஓடுறவையெல்லாம் இல்லை இவைகளுக்கு ஒரு பிரிம்பா ஒரு சிறுவர் இளையோரன்று சொல்லி அவைகளுக்கு ஒரு ஓட்டம் நாள் வைக்கிறவை அப்படி பெரியவரோட சேர்ந்தோடி எனக்கு தனியாகவும் இருக்குது 6-8 நான் அந்த எடின்பரோ மரதன் இதுல போய் சர்ச் பண்ணி பார்க்க 6-8 years old 3.5 miles ஓட வேணும் நினைக்கிறேன் வந்து 5 kilometer அது நான் வேற அப்ளை பண்ணலாம் என்ன பெரியாக்களோட சேர்ந்து ஓடிக்குள்ளதான் நான் சப்போர்ட்டிவா இருக்கும் அப்ப அது அலைவருக்கு தனியா நான் சின்னாக்களோட அப்ளை பண்ணல ஆனா அந்த ஈலிங்ல ஒரு மரதன் நடக்கிறது அதுல ஃபர்ஸ்டா வந்தவர் அதுல வந்து 3.5 miles மினி மரதன் சொல்றது அண்டர் 16 மினி மரதன்
ஜனவரியில நடந்தது. கணக்க இருக்குது. இப்ப என்னென்னா, இப்ப தானே மெர்தன்ல ஈடுபடுறபடியா தானே சர்ச் பண்ணி சர்ச் பண்ணி, அம்மா இத்தனை பண்ணி அவர்கள் சரியான மோட்டிவேஷன் இருந்தது என்னடா அதுல ஓடி. இப்ப மெர்தன்ல இது பெரிய ஆக்களோட கணவரோட ஓடி ஓடி குறிப்பிட்ட டைமுக்கு முடிப்பார். இது கம்பீச்சர்ல ஓடி தான் ஃபர்ஸ்டா வந்து அவருக்கு ஓட்டாதவர்கள் கொடுக்கல, அவருக்கு பெரிய ஹாப்பி மாதிரி. அப்ப அந்த பிள்ளைகள அந்த சரியான வழியில கொண்டா ஈடுபடுத்தி விடுறது உண்மையில அம்மா கடகையிலான் இருக்கிற குழந்தை. நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே நல்லவராவதும் தீயவராவதும் நல்லவராவதும் பொறியலாக போவதும் கூட அன்னை வளர்ப்பு நிலையென்றுதான் நான் சொல்லுவேன். என்னன்னா, இப்ப நாங்கள் கொஞ்சம் ஆக்டிவா நாங்கள் பிள்ளைகளுக்கு சரியான மோட்டிவேஷனை கொடுத்தா தான் விஷயங்கள் இருக்குது. சொல்றது ஸ்பீச் அண்ட் ட்ராமான் அதுங்க பேருக்கு தெரியாது. அதுவும் வந்து யூனிவர்சிட்டியில அப்ளை பண்ணக்குள்ள அதுக்கெல்லாம் பொதுப்பணிகள் பொதுப்பணி என்று சொல்லிக்க, நாங்கள் எங்கட பழைய பாடசாலைகள் படித்தம்லாங்காவில் மகாவித்தியாலய பழைய மாணவர் சங்கம், விருதுதரை சாதி பழைய மாணவர் சங்கம், யூனிவர்சிட்டி, அந்த குரூப்புகளாக நாங்கள் சில காசுகளை சேர்த்து அங்கே எங்கட பச்சிலேயோ இல்லை எங்கட ஊர்களுக்குள்ளேயோ எங்கட இதுகளுக்குள்ள மிகவும் கஷ்டப்பட்ட ஆக்களுக்கு முழங்காவில் மகாவித்தியாலயத்தால ஒரு ஓட்டிசமான ஒரு போய் ஒரு ஆளுக்கு அவருக்கு எலக்ட்ரிக் பைக் கொண்டு 2,000,000 காசு சேர்த்து நாங்கள் செய்த நாங்கள் அப்படி யூனிவர்சிட்டியால எங்கட பச்சில படிச்ச ஆக்கள் கஷ்டப்படுறாக்களுக்கு அப்படி செய்யறோம். அதை விட கிளிநொச்சி மாவட்ட மக்கள் அமைப்பு என்று சொல்லி கிளி பீப்புள் என்று எல்லாருக்கும் தெரியும். அது பெரிய நிறைய சேரிட்டி ஒர்க் ஸ்ரீலங்காயில செய்வாங்கதான். இப்ப இந்த மரதனம் நோ ட்ரக்ஸ் என்று சொல்லி போதைப் பொருளுக்கு ஸ்ரீலங்காவில நிறைய பிள்ளைகள் அடிமையாக இருக்கணும். அப்ப அவைய வெளியில அதுதான் இப்ப இந்த மரதன் ட்ரெஸ் எல்லாம் வைக்கணும். அதே மாதிரி இப்ப அங்க 1,001 சைக்கிள் 3 வருஷத்துக்கு ஒரு கால் டிக்கெட் ஷோ ஒன்று வச்சு கிளிநொச்சி மக்களுக்கு மட்டும் கிளிநொச்சி மட்டும் அண்டில்ல மலையகம் வழங்கி ஊக்கப்படுத்தினோம். என்னுடைய கணவர் அதுல முக்கியமா இருக்கிறார். அப்ப அவரை தடுக்காமல் அதுக்கு இருக்கிறதே பெரிய சப்போர்ட். அதை விட மத அமைப்புகள்ல நடக்கிற நிகழ்வுகள்ல கலந்து கொண்டு என்னாலான பங்களிப்பை செய்யறேன் நான். பொறுப்பாக செய்யக்கூடிய ஆக்களை நியமிச்சு வச்சிட்டு சந்திக்கிறவர்களா, அல்லது நீங்கள் கொண்டு போய் பணத்தை அனுப்பி கொண்டிருக்கிறீங்களா? அங்கேயும் இருக்கு. இத செயல் திட்டங்களை சரியான முறையில் நடைமுறைப்படுத்துறதுக்கு அங்கே ஒரு குழு இருக்குது. இங்க உள்ளவர்களும் அங்குள்ளவர்களும் ஜூம் மீட்டிங் மூலம் இதாண்டி இப்ப அங்க உள்ள தேவைகளை இனம் கண்டு இங்க இருந்து போற ஆக்கள் போற நேரம் சில நிகழ்வுகள் அமைத்து பெரிய சின்னதான் தொடங்கினது. ஒரு 4 பேர் சேர்ந்து தொடங்கினதான் இப்ப ஒரு 4,000 மக்கள் பங்களிச்சு 4,000 மக்கள் அதுல இணைஞ்சு தொடர்ந்து அந்த செயல் திட்டங்கள் நிறைய செயல் திட்டங்கள். இப்ப அந்த எலக்ட்ரிக் மயானம் என்று சொல்லி கிளிநொச்சியில ஒரு செயல் திட்டம் வந்து போய்கொண்டிருக்குது. விதவை பெண்கள் மற்றது தாய் தந்தையர்கள் அந்த பிள்ளைகள் அவைகளுக்கான ஊக்குவிப்பு தொகைகள் கரடிப்போக்குன்னு சொல்றது அங்கே இருக்குது. மற்றது இங்கே இங்கே வந்து டாக்டர் சதானந்தன் சொல்லி அவர் முதல் தலைவராக இருந்தவர். இப்ப துறைவன் சொல்லி அவர் தலைவர், டாக்டர் மதி செயலாளர், அப்படி அந்த பெரிய பெரிய படித்தவர்கள் இதுகள்ல இணைஞ்சு செயற்படுறதால மற்றவர்களுடைய நிறைய சப்போர்ட்டும் இருக்குது.
வடக்கன் லண்டன்ல சுரேஷ் அண்ணான்னு சொல்லி அவர் செயலாளராக இருந்தவர். அப்ப எல்லாரும் வந்த எல்லாரும் ஒன்று இணைந்து ஊர் கூடி தேர் எழுப்பம் என்ற மாதிரி அந்த எல்லாரும் சேர்ந்து படிச்சாக்கள் சொன்னா சபகு மத மாதிரி அப்ப இவியல் சொல்றதுகளை எல்லாரும் ஏற்றுக்கொண்டு இப்ப செயல் திட்டங்களுக்கு நிறைய எல்லாரும் சப்போர்ட் பண்ணினான். மக்கள் தாய மக்களை மறக்க கூடாதுன்னு, என்னதான் மறந்தாலும் தாய மண்ணையும் மறக்க கூடாது, மக்களையும் பிறந்த மண்ணையும் மறக்க கூடாது, பிறந்த மக்களையும் மறக்க கூடாது. எல்லாரும் பாதிக்கப்பட்டு துன்பத்துல அனுபவிச்சு கொண்டிருக்கீங்களா? பொறுப்பு எங்கள்கிட்ட இருக்குது. ஆமா, நல்ல பணி செய்யறீங்களா? வாழ்த்துக்கள் குறிக்கோளும் பிள்ளைகளும் அப்படியே உங்களுக்கு ஒத்துழைப்பார்களா? மகன் போன முறையெல்லாம் இந்த மேரதான் ரேஸுக்கு 2000 பவுண்ட்ஸுக்கு மேல காசு சேர்த்து இப்ப இந்த நோ ட்ராக் ஜோனுக்கு ஸ்ரீலங்காக்கு கொடுத்தவர். பாராட்டி ஜெக் பச்சியே ஓட்டணும் கொடுத்தவையல் அவையிலும் வந்த அப்படியான கலை நிகழ்ச்சி இந்த செரட்டி ப்ரோக்ராம் டிக்கெட் ஷோவுக்கு முக்கியமாக இவர்களின் பாடல் ஆடல் நிகழ்ச்சிகள் இடம்பெறும். அவர்களும் மிகவும் விருப்பம் இந்த அப்படியான ஆக்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் செய்யணும் என்றதில் ஈடுபாடு இருக்கிறது. வெள்ளக்காரர் உங்களோட சேர்ந்து அப்படி கேட்டா செய்வினும் அவையில் உங்களுக்கு வெள்ளக்காரர் வெள்ளம் நடக்கிற பிரச்சனைய பற்றி தெரியற இல்ல தானே வெளிநாடு. இப்ப இப்ப கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் சைட்ன்றது ஹிஸ்டரி பாடங்கள் அதுகள் கூட எல்லாருக்கும் அதுல ஒரு விழிப்புணர்வு இருக்குது. அவர் வந்து தொழில் அதிபர் பிசினஸ் மேன். அதோட இந்த பணியை தூரம் கொண்டு செய்திருக்கிறார். சிறப்பான இப்படி எல்லாரும் உண்மையாக இப்படி செய்து கொண்டிருந்தா உண்மையா எங்களை நாட்டு மக்களுக்கு ஒரு ஊர்களுக்கு தங்களுடைய சோகங்களுக்கு நிறைய பேர் கூடுதல் என்ன பொறுத்தமட்டில் நான் அறிந்தவரையில் நிறைய பேர் பெருமாள் ஏதோ ஒரு வழியில திரட்டி மூலமோ அல்லது பழைய மாணவர் சங்கம் மூலமோ ஏதாவது குரூப்புகள் மூலமோ தங்களாலான உதவிகளை செய்து ஓரளவுக்கு எல்லா ஊர்கள் கிராமங்கள் உதவிகள் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. விழிப்புணர்வு இல்ல, சரியான கன்சன்ட்ரேஷன் ஒரு விஷயத்துல போக்கஸ் பண்றது, பிள்ளை ஒரு இடத்தை இருந்து மேலதை ஒருமுகப்படுத்தி அதை கன்சன்ட்ரேட் பண்ணி விளையாடி பழகிற பிள்ளை இப்பயும் படிப்பிலும் வந்து ஒரு கேள்வியை வாசிக்க அதில் உள்ள எல்லா கொஷனையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை சரியான முறையில் செய்யும். அப்போ அந்த செஸ் ஃப்ரீ டைமில் கூடுதலாக செஸ் விளையாடுவான். போய் சும்மா மகன் ஃபுட்பால் ஃப்ரெண்ட்ஸோட விளையாடுவார், நானும் மகளும் பால் பாஸ் பண்ணி எறிஞ்சு விளையாடி அப்படி செய்கிறது. நேரத்தில் சம்பளங்களும் இருக்கணும் அதிகம் பேர் புதுடன் பொதுவாக அதிக இடங்கள் தெரியும் நகரங்கள். ஆனால் இது மற்றபடி ஷாப்பிங் சேர்ந்து எல்லோரும் ஷாப்பிங் போவோம். சமைப்பம் கேக் அதுகள் ஏதாவது புது ரெசிபியை பார்ப்பினோம் யூடியூப்ல பார்த்துட்டு அம்மா இது செய்வோமா அது செய்வோமான்னு. வீட்டில் செய்யற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அவர்களோடையும் சேர்ந்து செய்வீங்களா? அப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆக்களோடையும் சேர்ந்து நாங்கள் இந்த 50 இயர்ஸ் குரூப் ஒன்று வச்சிருக்கிறோம் லேடிஸ் கொஞ்சம் அதில் நாங்கள் சேர்ந்து
அது கேம்ப் மாதிரி அந்த இதாக மடம் இதாக கேம்பில் இருக்கிறமா அல்லது தனிப்பட்ட முறையில் போய் சந்திக்கிறீங்களா இல்லை? தனிப்பட்ட ரீதியில் வீடுகளிலையும் போய் சில பேரை சந்திக்கிறது. மற்றது அந்த வயதுபர் சங்கம் என்று சொல்லி கிழமையில் ஒரு நாளைக்கு அங்கே வந்து இருக்கு. நடக்கிறதாங்க போய் இப்படி காப்பக மாதிரி இல்லை, ஆட்கள் போய் அப்படி வேறு அப்படி கண்டிப்பில்ல, ஒரு ஒன்று கூடல் மாதிரி ஒரு நாளை வைக்கிறீங்க வச்சு சந்திக்கிறது தான் கதைக்கிறது. இல்லை சந்தோஷமாக இருக்குமே என்ன, விளையாட்டுகள் செய்துகள் எல்லாம் விருப்பமான சாப்பாடுகள் அதுகள் அவையிலே செய்து கொள்வீங்க மாக்கமாங்க. நீங்கள் எல்லாம் நீங்களே செய்து கொடுப்பீங்களா சப்போர்ட் பண்ணி சேர்ந்து செய்யறதா. எல்லோரும் சேர்ந்து? எத்தனை பேர் அப்படி வருவீனா அதுல இருக்கு நம்ம அவன் எங்களை தமிழாக்களும் வருவீனம்மா? படித்தவர்களுடைய தாய்மார் விடுவார், குடியனது விடுவார்கள், ஆனால் சில பேர் விடாதுகள் என்ன வேலையை வேலையை வீட்டிலே வச்சுட்டு நம்ம சில பெற்றோர் என்ன வீட்டில் வெளியில் விடாமல் அது வைக்க அந்த நில தாங்கள் மனம் விட்டு தங்கள வயசுக்காரரோட கதைச்சு சிரிச்சு மகிழ்ந்து அங்கே உணவுகளும் பரிமாறப்படும் சந்தோஷமா அந்த நாளை வைக்க சந்தோஷமான நாளாக கழியும். அதாவது ஆர்கனைஸ் பண்ணுறது. அதோட சர்ச்சில் நடக்கிறது வெஸ்ட் ஆ பாயிண்ட் சரி சரி. சர்ச்சில் இப்போ அந்த கவுன்சிலின்ற ஃபண்ட் அவன் சப்போர்ட்டோட செய்யணும். அது மண்டபவியல் எல்லாம் ஃப்ரீயாக தருவீனமாகவே ஓ ஒன்று ஒன்று கூடல் மாதிரி சேர்னீங்களா? சாட்டர்டே சண்டே இல்லையா இல்லை சேர்னீங்களா? அந்த கிழமையில ஒரு நாள் கிழமையில ஒரு வென்ஸ்டே வென்ஸ்டே டூ த்ரீ அப்படி ஒரு டைம் கொடுத்து அந்த டைம் நடக்கும். மகள் இப்போ என்ன படிக்கிறாங்களோ மகள்? மகளேயல் செய்கிறா நோயில் பள்ளிக்கூடம் எல்லாம் கிட்டியா? மகளின் பள்ளிக்கூடம் பேக்கன்ஸ்ஃபீல்ட் அங்கே தான் நானும் ஒர்க் பண்ணுறேன். ட்ராப் பண்ணிட்டு அதுக்கு கிட்ட தான் என் ஒர்க் பிளேஸ். அப்போ அவள் ட்ராப் பண்ணிட்டு அப்போ எனக்கு அவள் ட்ராப் பண்ண எக்ஸ்ட்ராவாக காசு பே பண்ண வந்து வையில அவள் 8:30 ட்ராப் பண்ணிட்டு 8:20 ட்ராப் பண்ணி 8:30 ஒர்க் ஸ்டார்ட் பண்ணினா 3:30க்கு முடியும். 3:40க்கு அதில் வேற ஏற்றி கொண்டு வருவேன். அப்போ எனக்கு அதுக்கு அவளுக்கு இல்லைன்னு சொன்னால் வீக்குக்கு £50 பே பண்ணணும் அவள் ட்ராப் பண்ணி பிக்கப் பண்ணுறதுக்கு. இங்கே ஒர்க் பண்ணுறபடியாக எனக்கு அதுக்கும் ஓகே. நீங்கள் எப்படி இதாக இருக்கக்கூடிய அவங்க டியூஷன் கொடுக்கணும்னு உங்களுக்கு என்ன மாதிரி இல்லையா, பிள்ளைங்களுக்கு டியூஷன் சொல்லி கொடுக்கணும்னு? அப்படி நானும் மேலே தன்றையில் ஆனால் வேறும் கேட்டால் எனக்கு அந்த அப்படி வசதிகள் மேலே என்னடா இப்போ வேர்க்கும் போகிறது படிக்கிறது பிள்ளைகளின்ற விஷயம் அதை தீர்க்கிறது டியூஷனுக்கு தானே சப்போர்ட் கூட சில பண்ணுவாங்க. பேர் அப்படித்தானே பள்ளிக்கூடத்திலே நின்பாக்க டியூஷன் இல்லை தானே, கூட நேரத்தை செலவழிக்கலாம் காசு சம்பாதிக்கலாம். நேரமும் இல்லை அதுக்கு பெரிய அதை செய்தால் அதை பொருட்படுத்த வடிவாக அதை செய்யும். வந்தா பேரன்ஸ் ஒப்படைக்கணும்ட்டு அதை சரியா முழுமையாக செய்ய வேணும். அப்போ அதை செய்யறதுக்கு எனக்கு டைம் இல்லாதபடியா கேட்குறவையல் தான். ஆனால் நான் அதில் மேலே ஈடுபட விரும்பல. சிறப்பு. அன்பான உறவுகளே, என்னை பயனும் பயரும் நிகழ்வு 203வது நிகழ்வாக நடந்து கொண்டிருக்கிறது. அன்பான உறவுகள் யாரும் வந்து பகிர்ந்து கொள்ளலாம் கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புறவுகள், உங்களோட பெற்றோர் எல்லாம் எங்கே இருக்கணும்? ஸ்ரீலங்காவில் ஸ்ரீலங்காவில் இருவரும் சிவனடி சேர்ந்து விட்டார்கள். அவர்களுடைய உண்மையில் எங்கள் அம்மாவினுடைய வளர்ப்பு தான். அம்மாவின் அதுதான் நம்ம பெற்றோருடைய ஆளுமையோட இது. இடத்துல வந்தும் இப்படி நாங்கள் நின்று நிலைத்து நாங்கள் விரும்பினதை செய்கிறோம் என்றால் எங்களுடைய அன்னையினுடைய வளர்ப்பு தந்தையினுடைய ஆதரவு. ஆமாம். உங்களோட சகோதரங்கள் எல்லாம் அங்கே இருக்கணுமா இல்லை இங்கே இருக்கணுமா? ஓ அங்கேயும் இருக்கிறோம் இங்கே இருக்கிறோம் ஆஸ்திரேலியா. ஓ அங்கத்தை மக்களை பார்க்கலாம். முழங்கா எங்கே இருக்கு, எங்கே இருக்கிறாங்க? முழங்கால் முழங்கால் முழங்காவில் தானே சரியான பிரச்சனை நடந்தது என்ன முந்தி என்ன? முள்ளி வாய்க்கால் பிரச்சனை நடந்தது முள்ளி வாய்க்கால் முழங்காவில் லேமிடப்பெயர்வுகள் ஆமாம். பிரச்சனைகள் நிறைய நடந்தது. ஆனால் ஆகலும் கூடுதலாக நடந்தது முல்லைத்தீவு முள்ளி மில்லத்தீவு இதெல்லாம் நடந்த முள்ளிவாய்க்கால் நடந்தா, ஆனால் முழங்காவிலும் இது பெரிய பிரச்சனை நடந்தது. நீங்கள் இப்போ இருக்கீங்களா அந்த பிரச்சனைகளுக்குள்ளே எல்லாம் நீங்கள் இருக்கிறீங்களா அங்கே நான் கிளிக்கிட்டு 2005 இங்கே வந்து விட்டேன். வந்துட்டு? ஆமாம். சகோதரர்கள் இருந்தார்கள். ஒரு அக்கா நர்ஸா இருந்தவா ஒரு அக்கா நர்ஸா இருந்தவாவா அந்த இதிலே வந்து அருந்துட்டா என்ன வீரர்கள் நர்ஸுக்கு நர்ஸுக்கு சாந்தி என்ற பெயர்
ஒரு பங்கரில் காயப்பட்ட ஒரு ஆளுக்கு ட்ரீட்மெண்ட் செய்யக்குள்ள ஷெல் வந்து அடிச்சு தாண்டி சொந்த அக்காவா அக்கா அவருடைய ஒரு மகன் ட்ரைனிங் எடுத்தவா ஜெப்னா ஹாஸ்பிட்டல்ல ஒரு மகன் இங்கே இருக்கிறார் என்னோட இப்ப எந்த இயரா இருக்கலாம் அது 2009 நடந்தது வாங்கோ தாமதர் கல்விராஜன் வாங்கோ வணக்கம் ஜானதேசன் வணக்கம் ஆனந்தி விஜயராஜா அவர்கள் மிக மிக சுறுசுறுப்பான பேச்சு உண்மையாக கேட்டுக்கொண்டிருக்க நேரம் எப்படி போனது என்று தெரியாத அளவுக்கு அவனுடைய அந்த ஆற்றல் மிக்க பேச்சும் மற்றது பாடசாலையில் படிப்பித்த அந்த நாட்களும் எவ்வளவு உண்மையாக பிள்ளைகளோட மகிழ்வதை போல வேறொன்றும் இல்லை அவ்வளவு தூரம் மகிழ்ந்து அதை கூறும்போது எங்களுக்கும் அந்த மகிழ்ச்சி பொங்கிக் கொண்டிருந்தது மற்றவர்க்கு முதல் சொல்லி இருந்தார் தான் கதைக்கிறது மற்றவர்களுக்கு பிரயோசனப்படுமான் நிறையவே அதான் நிறையவே எனக்கு பிரயோசனப்பட்டது ஆனால் அந்த மகிழ்வை கிடைத்தவர்களுக்கு தான் அந்த மகிழ்வை பற்றியது உண்மையாகவே புரியும் மிக அழகாக இருந்தது இன்னும் நீங்கள் நினைக்கிற அத்தனை செயல்களும் நிறைந்து கிடைக்க வேண்டும் என்று எல்லாம் இல்லை இறைவனை வேண்டி ஜானதேசன் உங்களுக்கும் ஆனந்தி விஜயராஜ் அவர்களுக்கும் வாழ்த்து கூறி வாணி மோகனுக்கு நன்றி கூறி நன்றியுடன் விடப்பெறுகிறேன் நன்றி வணக்கம் ஆமாம் தோமக கல்விராஜன் அவன் வந்து ஆசிரியராக இருந்து இப்ப ஓய்வில் இருக்கிறார் அவர்களுக்காக அந்த அனுபவங்கள் இருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள் அப்பாம உறவு அனுபவம் கேட்டுக்கொண்டிருக்கும் போது மிகவும் மகிழ்வாக இருந்தது உண்மையாகவே நன்றி நன்றி தோமல கல்விராஜன் நீங்க தொடருங்கள் உங்களை பணியை பற்றி சிறப்பாக சொல்லியிருந்தீர்கள் சிறப்பான வாழ்த்துக்கள் தான் கூறிக்கொள்வோம் நாங்களும் என்ன இப்படி எல்லாரும் இருந்தால் உண்மையாக பிள்ளைகளோட வருங்காலம் மிக மிக சிறப்பாமே இப்போ எனக்கு இப்போ என்ன மாதிரி இங்கே வந்து இப்படியான வேலைகளுக்குள்ளே போக வேணும் நர்சரியில் வேலை செய்யணும் டீச்சிங் அசிஸ்டன்ட் அப்படியான வேலை எடுக்கணும் என்ற ஆக்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு அறிவுரை என்னன்னு சொன்னால் ஒவ்வொரு இடத்திலும் வந்து அடல்ட் லேர்னிங் சென்டர் அண்டு இருக்குது ஒவ்வொரு பரோ ஒவ்வொரு கவுன்சிலும் இருக்குது அதுக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி இப்படி நான் சைல்ட் கேர் கோர்ஸ் செய்ய போகிறேன் அல்லது ஹெல்த் கேர் சோசியல் கேர் அப்படி ஒரு கோர்ஸ் செய்ய போகிறேன்னு கேட்டால் அவையே வந்து ஒரு இங்கிலீஷ் எக்ஸாம் ஒன்று வந்து செய்ய சொல்லுவீனா அது வந்து பிகேஎஸ்பின்னு சொல்கிறது BKSB exam, Basic and Key Skills Builder. அதில் வந்து ஃபங்க்ஷனல் ஸ்கில்ஸ் இவன் பேசிக் இங்கிலீஷ் மேத்ஸ் ஐடி அதை வந்து படிக்கலாம் தானே இன்டர்நேஷனல் லாங்குவேஜ் தான் கஷ்டமான எக்ஸாம் இல்லை அதில் வந்து உண்மையில் டக்குன்றது ஸ்பெல்லிங் பங்க்சுவேஷன் கிராமர் சிங்குலர் ப்ளூரல் ஒரு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் ஐஎம்எஸ் அந்த அப்படியான ஈஸியாக இருக்கும் அந்த எக்ஸாம் வந்து ஈஸியாக இருக்கும் அப்போ எல்லாரும் எடுத்து நிற்கிறது இப்படியான வேலைக்கு போகிறோன்னா பெரிய இங்கிலீஷ் வேணும் பெரிய ஒரு குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படியாண்டு அப்படி இல்லை அதை வந்து இப்போ நீங்கள் அவங்கள்ட்ட கால் பண்ணி கேட்டால் அவ வந்து ஒரு அந்த எக்ஸாம் செய்ய சொல்லுவீனம் இவ இந்த எக்ஸாம் செய்த அப்புறகு அவே சொல்லுவீனம் ஓகே நீ வந்து இன்ன கோர்ஸுக்கு போகலாம் சைல்ட் கேர் கோர்ஸ் லெவல் 1 செய்யலாம் 2 or 3 செய்யலாம் இல்லைன்னா நீ ஒருக்கா இங்கிலீஷ் ஒரு 1 year இங்கிலீஷ் படிச்சு நீ பிக்கப் பண்ணு இங்கிலீஷ் முதல் படிச்சு போட்டு இவை அதுல ஓகேன்னு சொன்னா அவையே அந்த கோர்ஸுக்கு விடுவினாம் சில பேருக்கு ஃப்ரீ சில பேருக்கு காசு அந்த கோர்ஸ் இடங்கள்ல வேலைக்கு போ ஜாயின் பண்ணிருப்ப வேலைக்கெல்லாம் போயக்குள்ள நர்சரிக்கு போகக்குள்ள உங்களோட ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸோ அல்லது உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் இருக்கோன்னு கேட்கணும் போயக்குள்ள வந்து உண்மையில ஸ்ரீலங்காவில டீச்சரா இருந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை தவிர வேற ஒன்றும் இல்லை அந்த என்னன்னு சொல்றது இங்கிலீஷும் சரியா பிடிச்சிடலாம் மற்ற பாஷை தான் சரியான கஷ்டமே பிரெஞ்சோ மற்றது டொச்சோ சரியான கஷ்டமே இது
இங்கிலீஷ் அங்க தாயத்திலே நாங்க வகுப்புல படிச்ச பாடம் தானே, இப்படி எழுத்துக்கள் எல்லாம் ஆல்ரெடி 26 லெட்டர்ஸும் எங்களுக்கு தெரியும். லெட்டர்ஸ் எல்லாம் சில இடங்கள்ல உண்மையில வேற நாடுகள்ல நீங்கள் அந்த லெட்டர்ஸ் படிக்கவே ப்ரனவுன்சியேஷன் சரியா சொல்லணும். இங்கிலீஷ் ஆனது போகலாம், பேர் என்ன நம்ம வீட்டில் சும்மா இருக்கிறார்கள், கோர்ஸ் செய்தால் இவ்வளவு நல்லது தானே. என்ன செய்யணும், தேடி பிடிக்கணும், அப்படி பிடிச்சால் தான் அந்த அதுக்கு வழி இருக்கு. இப்ப எங்கட நாடுகள்ல குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு வேலை செய்யலாம், குறிப்பிட்ட குவாலிஃபிகேஷன் இல்லாமல் ஒர்க் பண்ணலாது அப்படி. ஆனால் இங்கே வெளிநாடுகளில் அப்படி இல்லை, உங்களோட ஹார்ட் ஒர்க், ஸ்மார்ட் ஒர்க், உங்களுக்கு டெடிக்கேஷன், அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட், ஈடுபாடு இருந்தால் நீங்கள் எந்த ஜாப்புக்கும் போகலாம். அக்கௌண்டனாக போகலாம், டீச்சராக கூட போகலாம், டீச்சராக போகலாம், எனி ஜாப்புக்கு வந்து நீங்கள் அதில் என்னென்னு சொல்கிறது, அதுக்கு வழிகள் இருக்கிறது. இங்கே அடல்ட் ட்ரைனிங் சென்டர் இருக்குது, கொலிச்சுகள் இருக்குது, அப்போ அதுகளில் போய் என்ன எங்களுக்கு தேவையோ அதை நாங்கள் பில்டப் பண்ணி அந்த ஃபீல்டுக்கு இறங்கலாம். தொகுப்பாளர் வாங்க ராஜினி அல்வன். வணக்கம் ராணி அவர்களுக்கும், ஏ நடேசன் அவர்களுக்கும், விருந்தினர் வந்த ஆனந்தி அவர்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். அழகாக அந்த எல்லாத்தையும் விளையாடி கொண்டிருக்கிறார், சொல்ற இது உண்மையிலே கேட்டுக்கோ சொன்ன மாதிரி எல்லா இதுகளையும் விளக்கமா சொல்லி கொண்டிருக்கிறீங்க, உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். எல்லா இடங்களையும் நடக்கிறதா அறியக்கூடியதா இருக்கிறது, அப்படி ஒரு பாமுகம் இருக்கிறபடியா நாங்களும் எல்லாம் இருக்கக்கூடியதா இருக்கிறது. உங்களுக்கு வாழ்த்துக்கள் குடிக்கொண்டதை கொண்டு வந்த ஜெயா நடேசர்களுக்கும் வாழ்த்துக்கள். வாணிக்கும் நன்றியை கூறிக்கொண்டு விட வருகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பான பணிதானே டீச்சிங் சொல்றது, நல்ல பணி. என்ன லீவு கிடைக்கும், ஹாலிடேஸுக்கு போகலாம், எல்லாருடைய பல சந்தர்ப்பங்கள் இருக்குது. நித்திரமளிக்கிறது இல்லை, பகல்ல நித்திரமளித்து அல்லது வேலையை முடிச்சுட்டு வீட்டை வரலாம். ஆனா இது தாயத்துக்கும் இங்கேயும் அவ்வளவு வித்தியாசம் பண்ணி தெரியும் என்ன, அந்த உண்மையிலேயே அந்த பிள்ளைகளோ எல்லாருமோ எல்லாரும் இந்த ஒரு வித்தியாசமான வாழ்க்கை தான் உங்களுக்கும் கிடைக்கிறது. அது உங்களுக்கு அப்படி எல்லாருடையும் கிடைக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. சின்ன பிள்ளைகளோட அது நல்லா இருக்கும். ஏன்னா இவன் இங்கிலீஷ்கள் எல்லாம் நல்லா சார் இங்கிலீஷ்கள் எல்லாம் கேட்க முடியாத அன்பா பழகி அன்பா செய்தாதான் அந்த பிள்ளைகளும் விரும்புங்களேன் விரும்புங்கள். தாயத்துல வந்து உண்மையிலேயே எங்களுக்கு இந்த டீச்சர் வாரான்டா நடக்கம் வரும் என்ன, கதைக்கவே மாட்டோம் மக்களுக்கு. அப்புறம் இப்ப அப்படி பாக்க இங்க அப்படி என்ன, இங்க பேர் சொல்லித்தான் கூப்பிடுறாங்க. நாங்க ஜெர்மன்ல வந்து அவ ஆசிரியே பேர் சொல்லித்தான் கூப்பிடுது எல்லாரையும். அப்ப அவர்கள் ஏன் நினைச்ச பேருங்க, ஒரு ஏதாவது விழா நடந்தால் ஒரு ஃபாதரோ இல்லாட்டி யார் மாதிரி பெரியவோ வந்தா நாங்கள் ஒலிம்பிக்கிட்டாங்க கொடுக்குறோம் கூடுதலா, அது ஒரு மரியாதைக்காக. இங்க அப்படி இல்லை, பிள்ளைகள் பார்த்து கூட இருக்குங்களா என்ன, அவைக்குன்னா இருப்பினம் என்ன, அப்படியான இதாகவும் போச்சு. வாழ்த்துக்கள். இங்க அப்படி இல்லை, இங்க டாக்டர்ஸ் நிப்பினம் போயிருந்து கதைக்கிற இருக்கிறாக்கள் இருந்து காய்ச்சி கொண்டிருப்பேன் காலம் போட்டுக்கொண்டு அவையெல்லாம் அதை பெருசா எடுக்கிறேன். இப்ப நாங்கதான் இன்னைக்கு வந்து அதுல ஃபாதர் நிக்கிறேன், இந்த பிள்ளைகள் ஒழுங்கி ஒரு இடம் கொடுக்கலையான்னு பார்த்தா இல்ல அவையில அதை பெருசா எடுக்கிறேன். வெளிநாடு தான், வெளிநாடு பண்பாடு கலாச்சாரம். நன்றி ராஜினி அவங்களுக்கு, நன்றி நன்றி. சிறப்பான பணியில் செய்து கொண்டிருக்கிறார், சிறப்பான வாழ்த்துக்கள். பிள்ளைகளும் ஒத்துழைப்பினம் தான், இப்படியானவர்கள் படிப்பிக்கைகளை பிள்ளைகளும் உண்மையாக விருப்பப்பட்டு ஆசையோடு படிப்பார்கள், சந்தோஷமாக அழாமல் வருவார்கள் பாடசாலைக்கு. அந்த விருப்பமாக பிள்ளைகளும் ஒன்று சேர்றத, அந்த ஒன்று சேர்ந்து விளையாடிக்கலாம், டீச்சர்ஸ் கண்காணிப்பாக இருக்கணும் என்ன. பொறுப்பான
பிள்ளைகளை வந்து ஒரு நர்சரிக்குள்ள உள்ளுக்க கொண்டு வந்து அந்த திருப்பி பெற்றோர்கிட்ட கையை மட்டும் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி. பிள்ளை அலர்ஜி இஷ்யூஸ் அப்போ அதற்கு இப்போ எங்களுக்கு நிறைய அதோடமான நாலேஜ் வேணும். ஃபுட் அண்ட் ஹைஜீன், சேஃப் கார்டனிங், அலர்ஜி, அப்போ அதுகளுக்கெல்லாம் சின்ன 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 கோர்ஸ் வந்து எங்களை இப்போ வேலை செய்கிற அந்த நர்சரியாலேயே அனுப்பி கொண்டிருப்பினான். அந்த கோர்ஸ்களை எல்லாம் நாங்கள் முடிச்சிருக்கோம். அலர்ஜி உள்ள பிள்ளைகள்னு சொன்னால் அவைக்கெல்லாம் செப்பரேட்டாக, அவைக்குரிய உணவுகள் எல்லாம் செப்பரேட்டாக வரும். அப்போ அதுக்கு ஒரு டீச்சர் இருந்து அந்த பிள்ளைக்கு அந்த சாப்பாடு மற்றையோட டச் பண்ணாமல் தொடாமல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆனால் அந்த அதை நாங்கள் விரும்பி செய்கிற படிக்காப்ப எந்த வேலையும் என்ன பொறுத்த மட்டும் விரும்பி செய்ய வேணா தான், விரும்பி செய்தால் தான் நாங்கள் செய்யலாம். என்ன விரும்பி செய்யாமல் செய்தால் இப்போ நாங்கள் என்னத்தை நாங்கள் ஆசைப்படுறோமோ இப்போ எந்த வேறு என்னாலும் விருப்பமாக செய்யக்க தான் அதில் உண்மையில் ஈடுபாடும் அதில் ஒரு உண்மையான மனநிறைவு. எனக்கெல்லாம் அந்த ஒர்க்குக்கு போயிட்டு வரதே பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் மாதிரி. அந்தளவு நேரமும் எல்லாத்தையும் மறந்து ஒரு ஹாப்பியாக அந்த நேரங்களை செலவழித்து சந்தோஷமாக வர மாதிரி. அதை அடிச்சு பிடிச்சி வேலைக்கு போகிறது கொஞ்சம் கஷ்டம் தான். விடிய எல்லாரையும் ரெடி பண்ணி அவைக்கு பேக்க லஞ்சுகள் எல்லாம் செட் பண்ணி வலிக்கிட்டு போயிட்டா அப்புறம் அங்கால வர மட்டும் அந்த அளவு டைம் நல்ல ஒரு ஹாப்பியா இருக்கும். இருக்கும் லஞ்சுக்கு விளையாட்டுகள் பிள்ளைகளுக்கு விடுதல் படிப்பிக்கிறது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். பெரியாக்கள்னு சொன்னால் கொஞ்சம் சொல்றதை கேட்டுச்சோன்னா குழந்தைகளை நாங்கள் என்ன என்ன மாதிரி கூட்டிகிட்டு போவோம். சில வழியில் போக்கிங்கன்னு சொல்லி பிள்ளைகளை கையை பிடிச்சி கூட்டிக் கொண்டு போகிறது, லைப்ரரியை கூட்டிகிட்டு போகிறது, மார்க்கெட் கூட்டிகிட்டு போகிறது, அப்போ அதெல்லாம் நல்ல ஃபன்னாக நல்ல ஒரு ஹாப்பியாக இருக்கும். ஹாப்பியாக இருக்கும் பிள்ளைகளுக்கும் வெளியில் போகிறேன். உங்களுக்கும் ஒரு அவுட் ரீச்சிங் போகிறது நல்ல நல்ல இதாக இருக்கும். என்ன சந்தோஷமாக இருக்கும் பிள்ளைகளோட போகிறது கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போகணும். என்ன அதான் ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ பெற்றார் வந்து பிள்ளைய நர்சரிக்கு விட்டதுலேருந்து திருப்பி அவைட்டு ஒப்படைக்க மட்டும் இந்த டீச்சர்ஸ் தான் அதுக்கு பொறுப்பாக இருக்க வேணும். அப்போ பிள்ளை விழுறதுகளும் அப்போ எல்லாத்தையும் கவனமாக கண்காணிக்கணும். பிள்ளையும் ஹாப்பியாக இருக்கணும், பிள்ளையும் நர்சரியில் ஹாப்பியாக இருக்கணும், சாப்பிடணும், நித்திரை கொள்ளணும், எல்லாம் செய்யணும். ஆமாம் சிறப்பான பணி உடவணின்னு இல்லை, சிறப்பான பணி. நீ எல்லாரும் அப்படி செய்கிறதாக நான் நினைக்கல. ஆனால் நீங்கள் உண்மையாக உங்களை ரெண்டு பிள்ளைகள் உங்களோட பிள்ளைகளாக நினைத்து நீங்கள் ஒரு பணியை செய்கிறீர்கள். அந்த பிள்ளைகளும் உங்களை போற்றுவார்கள், பெற்றோரும் போற்றுவார்கள். என்ன உங்களை அதில் ஆசீர்வதிக்கப்பட்ட வே பணி தானே இந்த வெயில். எல்லாரும் இணைய விரும்புகிற ஆக்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு புத்திமதி என்னன்னு சொன்னால், எடுத்த உடனே பெரிய பெரிய நர்சரிக்குள்ளே போகணும் மாட்டில. முதல்ல இதுக்கண்ட ஏஜென்சி இருக்கினா, நர்சரி டீச்சர்ஸை வந்து ஹயர் பண்ணுற ஏஜென்சிஸ் இருக்கு. அதைக்குள்ளால வந்து லிங்க்டின் இப்போ தான் ஜாப் வந்து அட்வர்டைஸ் பண்ணுறதுக்கு நிறைய போனாலும் ஏஜென்சிக்குள்ளால இந்த வேலையை செய்யக்குள்ள அவருக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வரும். ஆமா ஆமா, அத வச்சு கொண்டு பிறகு ஹலோ,
ஹலோ வாங்க, இது ஒரு பதிவு தானே, யூடியூப்ல பதிகிறது. கதாபாத்திரம் அந்த விடுங்க, ஏந்தி பெரியம்மா. ஓகே, சிறப்பு சிறப்பு வாழ்த்துக்கள். உங்களோட பணி சிறப்பாக அமைய வாழ்த்துக்களை குறிக்கொள்ளும். நீங்கள் பிள்ளைகளோட பகிர்ந்து உங்களோட பணியை சிறப்பாக செய்கிறீர்கள். உங்களோட கையில் தான் வருங்காலம், அந்த பிள்ளைகளோட கையில் இருக்குது. ஆரம்பத்தில் பிள்ளைகளை எப்படி நாங்கள் வழி நடத்துகிறோமோ இப்படி கல்வியை சொல்லிக் கொடுக்குறோமோ அதன்படி தான் வருங்காலம் அமையும். என்ன, உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்களை குறிக்கொள்வோம். எங்களோட தோப்பாளினி கலைவாணி மோகன். கலைவாணி மோகன் இருக்கிறேன், கேள்விகள் இருப்பின் கேட்டுக்கொள்ளுங்கள். சிறப்பாகவே உரையாடி கொண்டிருக்கிறேன் ஆனந்தி அவர்களே. ஹேசிலிருந்து நிறைய விஷயங்கள், நிறைய பணிகளை செய்து வருகின்றீர்கள். நீங்கள் மட்டுமல்லாமல் உங்கள் குடும்பமே, உங்கள் மகன் சாரிட்டி என்று சொன்னீங்க, அக்கணவர் மகன் செய்கிறபடினாலே நீ அவரும் ஒத்துழைப்பு தருவார். இருந்த பொழுதில் மிக நிறைய விஷயங்களை செய்து வரும் உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றோம். நன்றி, நன்றி. சந்தர்ப்பத்துக்கு என்னுடைய உளமார்ந்த நன்றிகளையும், மென்மேலும் பாமுகம் மூலம் நிறைய வாரான இலைமறைகாயாக இருக்கும் பலர் கொண்டு வரப்பட்டு பயிரப்படும் விடயங்கள் மற்றவர்களுக்கு பயனுடையதாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்தி சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி ஆனந்தி, உங்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். பலதையும் மறந்துகளும் உண்மையாக சிறப்பான கருத்துக்களை நீங்கள் வெளியிட்டிருந்தீர்கள். நீங்கள் உங்களோட பணியை பற்றி சொல்லியிருந்தீர்கள், பல பேர் கேட்பார்கள். அடுத்து இன்றைக்கு எங்களுக்கு வாழ்த்துக்குரிய தோமல கல்விராஜன் அவர்களுக்கும் ராஜினி அல்போன்ஸ் அவர்களுக்கும், இந்த தளந்தந்த பாமு அதிபர் நடா மோகன் அவர்களுக்கும், இந்த தோப்பாளினி கலைவாணி மோகன் அவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு உங்களுக்கு மிக்க மிக்க நன்றி. வணக்கம் வாணி. மிக்க நன்றி, வணக்கம். நன்றி வணக்கம் ஆனந்தவர்களே, நன்றி வணக்கம் ஜெயா நரேசன் அவர்களே. இரவுக்கு வருகின்றது பயனும் பகிர்வும் தொகுப்போடு ஜெயா நடேசன் அவர்கள் இணைந்திருந்த நேரம். மீண்டும் மற்றொரு விருந்தனுடன் அடுத்த வாரம் சந்திப்போம். வணக்கம். நன்றி வாணி. நன்றி.